மறைபரப்பு பணியில் ஆர்வம் கொண்டு கடல் கடந்து, நாடு கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து பிரான்ஸ் தேசத்திலிருந்து இந்தியா வந்து இறைப்பணிக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து பெண்கள் கல்வி பெற இமாக்குலேட் சபையை நிறுவியவர். ஆற்றலின் ஊற்றாய் ஆவியார் அருளால் அண்ணல் லூயிஸ் அவேனியன் துப்புயி துணிவுடன் நின்று அறிவையர் அறியாமை இருள்தனை போக்கியதால் அக்கால பெண்கள் வாழ்வு மலர்ந்தது இத்தமிழ் மண்ணில். இவர் தனது 42 ஆண்டுகால குருத்துவ வாழ்வில் புதுவை திருச்சபையில் தடம் பதித்த மாமனிதர். தந்தை அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தபோது இறைவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்ததால் இறைவன் நமது தந்தை அவர்களை இறை ஊழிய நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார். இயேசு சபையினருக்கு பின் அவர்கள் பராமரித்து வந்த மிஷன் பொறுப்புகளை மறைபரப்பு பணி வாரியம் 1776 பாரிஸ் மறைபரப்பு சபையிடம் ஒப்படைத்தது. மறைபோதக குருக்களின் வருகையால் கத்தோலிக்க திருச்சபை இந்தியாவில் பரவ ஆரம்பித்தது. சென்னை, பெங்களூர், கல்கத்தா போன்ற இடங்கள் கத்தோலிக்கர்களின் மறைபோதக மையங்களாக திகழ்ந்தன. இந்திய மக்களுக்கு பணிபுரிய வெளிநாட்டு மறைபரப்பு பணியாளர்கள் மட்டும் போதாது, இந்திய மக்களிடையேயும் தேவ அழைத்தலை ஊக்குவிக்க ஆசித்தனர். அதன்படி அர்ப்பண உள்ளம் கொண்ட அருட்பணியாளர்கள் மற்றும் அருட்கன்னியர்களை உருவாக்குவதில் மறைபோதக குருக்கள் முனைந்தனர். 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களால் மறைபோதகர்களின் வருகை குறைந்திருந்தது. நாளடைவில் ஐரோப்பாவில் இயல்பு நிலை திரும்பவே மறைபோதக குருக்கள் மீண்டும் புதுவைக்கு வர துவங்கினர். இந்திய குருக்கள் உருவாகும் வரை பிரான்ஸ் தேசத்திலிருந்து மறைபோதக குருக்கள் வந்து கொண்டே இருந்தனர். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் மேதகு போனான் ஆண்டகை, அருத்திரு லூயி சவேனின் துப்புயி. இவர் பிரான்ஸ் தேசத்தில் உள்ள சான்ஸ் என்ற ஊரில் 1806 ஆகஸ்ட் 18ஆம் நாள் எத்மே லூயி சவேனியன் துப்புயி விக்டுவார் ரெமி என்ற தம்பதியருக்கு 2வது மகனாக பிறந்தார். இவரது தந்தை திராட்சை தோட்டத்து தொழிலதிபர். சேனத் எத்தியேன் சான்ஸ் என்ற பங்கு ஆலயத்தில் லூயி சவேனியன் என்ற பெயர் சூட்டப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார். துப்புயி என்பது இவரது குடும்ப பெயர் ஆகும். ஆகவே இவரை லூயி சவேனியன் துப்புயி என்று அனைவரும் அழைத்தனர். இவர் பிரான்ஸ் நாட்டில் உள்ள சான்ஸ் நகரில் இயேசு சபை குருக்கள் நடத்தும் பள்ளியில் தொடக்க கல்வியும், செபஸ்டின் சபை குருக்கள் நடத்தும் பள்ளியில் உயர்கல்வியும் பெற்றார். பின் இறைப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். 1829ஆம் ஆண்டு மே திங்கள் 24ஆம் நாள் தனது 23 வயதில் தனது சான்ஸ் மறைமாவட்டத்தில் மறைமாவட்ட குருவாக குருத்துவ பட்டம் பெற்றார். பின் அதே மறைமாவட்ட குருத்துவ கல்லூரியின் பொருளராகவும் அதன்பின் ஆயரின் செயலராகவும் பணி செய்தார். 1830ஆம் ஆண்டு புனித வின்சென்ட் தேபால் அவர்களது புனித உடல் வணக்க பெருவிழா நிகழ்ச்சிக்கு பேராயரின் பிரதிநிதியாக தந்தை துப்புயி அனுப்பப்பட்டார். அப்போது பாரிஸ் அந்நிய மறைபோதக சபை குருக்களின் உறைவிடத்தில் தங்கினார். அச்சபையின் நோக்கம், பணிகள் பற்றி அறிய வாய்ப்பு பெற்றார். புனித வின்சென்ட் தேபால் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவர் மேற்கொண்ட முயற்சிகளை கேட்டறிந்தார். புனித வின்சென்ட் தேபால் அவர்களது மறைபோதக தொண்டு தந்தையவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. பின்தங்கிய நாடுகளுக்கு சென்று மறைபரப்பு பணி செய்ய ஆவல் மிக கொண்டார். இது குறித்து ஆயர் அவர்களை சந்தித்து உரையாடினார். முதலில் இவரது உடல் பலவீனத்தை அறிந்த ஆயர் அனுமதி அளிக்க மறுத்தார். அதன்பின் துப்புயி அடிகளின் மன வலிமையையும் இறை விருப்பத்தையும் உணர்ந்த ஆயர் மகிழ்வோடு அவரை மறைபரப்பு பணி செய்ய அனுப்பி வைத்தார். தந்தை துப்புயி ஓராண்டு முழுதும் பெற வேண்டிய பயிற்சியை தனது தனித்திறமையால் 40 நாட்களுக்குள் முடித்தார். 25/5/1831
அச்சபையின் உறுப்பினராக தன்னை இணைத்து கொண்டார். 4-7-1831 அன்று தந்தை அவர்கள் பிரான்ஸ் தேசத்திலிருந்து தமது கடல் வழி பயணத்தை ஆரம்பித்து 9-4-1832 அன்று இந்திய மறைபரப்பு சபையின் அருட்பணியாளராக புதுச்சேரியை வந்தடைந்தார். 1832 புதுவையின் ஆயர் ஹெபர்ட் அவர்களின் விருப்பப்படி பெங்களூர் சென்று அங்கு பணியாற்றுமாறு அனுப்பப்பட்டார். அப்பொழுது தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், கன்னடம் ஆகிய மொழிகளை கற்று மக்களுக்கு தொண்டாற்றினார். அடிகளாரின் சிறப்பியல்புகளை கண்டறிந்த ஆயர் 1832 ஆகஸ்ட் 2 பெங்களூரில் உள்ள மரியன்னை பசிலிக்காவிற்கு பங்கு குருவாக நியமித்தார். அங்கே 8 சிறப்பாக பணியாற்றினார். இவரது ஆழ்ந்த சமயப்பற்றையும் பொறுப்புணர்வையும் ஆர்வமுடன் செயலாற்றும் மறைபரப்பு பணியையும் கண்டவர்கள் இவர் ஒரு இறை மனிதர் என்று வியந்தார்கள். இத்தகைய இறைஞானம் கொண்டவர்களால் மட்டுமே பல இறைவாக்கினர்களை உருவாக்க முடியும் என்று எண்ணிய புதுவையின் ஆயர் 1840 இவரை பாண்டிச்சேரிக்கு பணிமாற்றம் செய்தார். 1-7-1840 குருமடத்தின் முதன்மை குருவாகவும் மிஷன் அச்சக பொறுப்பாளராகவும் பணிபுரிந்தார். அச்சுப்பணியில் மட்டும் 34 முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 1844 ஆயர் கிளமெண்ட் போனான் அவர்கள் தலைமையில் புதுவையில் குருக்கள் பேரவை நடைபெற்றது. இப்பேரவையில் மறைபோதக குருக்கள், இந்திய குருக்கள், இயேசு சபை குருக்கள் கலந்து கொண்டனர். பேரவை சிறப்பாய் நடைபெற அனைத்து பணிகளையும் தந்தை லூயி சவேனியன் துப்புயி பொறுப்பெடுத்து செய்துள்ளார்கள். பேரவையின் நோக்கங்கள்: திருச்சபையின் போதனைகளையும் மதிப்பீடுகளையும் மக்கள் தெரிந்து கொள்ள உதவுதல், இந்திய குருக்களை உருவாக்குதல், பெண் கல்வி மற்றும் பெண்கள் முன்னேற்றம். இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழக வரலாற்றில் பெண்கள் உயரிய நிலையில் இருந்தனர். காலம் செல்ல செல்ல பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டு ஆணாதிக்கத்திற்கு ஆளானார்கள். இச்சூழலில்தான் புதுவை திருச்சபை பெண் கல்விக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று களத்தில் இறங்கியது. பெண் கல்வி கற்றால் குடும்பத்தில் பக்தி பரவும், பண்பாடு வளரும், கலைகள் காவியங்கள் தோன்றும், வீடு இன்ப பூங்காவாகும், அதன் வழி நாட்டில் நல்ல முன்னேற்றம் காணலாம் என பேரவை உணர்ந்தது. ஆகவே பெண்களுக்கு கல்வி கற்பிக்க கன்னியர் சபை ஒன்றை நிறுவுதலே சாலச் சிறந்தது என துப்புயி அடிகளார் தனது கருத்தை பேரவையில் முன்மொழிந்தார். பேரவையும் தந்தையவர்கள் கருத்திற்கு மதிப்பளித்து அம்மாபெரும் பணியை செயல்படுத்த தகுதியுடையவர் துப்புயி அடிகளார்தான் என அவரிடமே ஒப்படைத்தது. ஆகவே தந்தை அவர்களது பெருமுயற்சியால் உருவானதுதான் மரியன்னையின் தூய இதய பிரான்சிஸ்குவின் சகோதரிகள் சபை. 1844 அக்டோபர் 16 புனித தெரேசால் வீதியில் ஒரு வாடகை வீட்டில் அண்ணம்மாள், தெரேஸ் மேரி, கார்மேல் சகோதரி தெரேசம்மாள், சவரியம்மாள் என்ற நவகன்னியர் ஆகிய 4 சகோதரிகளை கொண்டு இச்சபையை தோற்றுவித்தார். அடிகளாரும் கன்னியர் 4 குடிசை வீடுகள் சூழ்ந்த பகுதிகளுக்கு சென்று பிள்ளைகளை அழைக்க முனைந்தனர். உழைப்பவர்களுக்கு வறுமை பெரிதல்ல, முயற்சிப்பார்க்கு தோல்வி பெரிதல்ல என்ற கொள்கைக்கு ஏற்ப தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அடிகளாரும் கன்னியர்களும் மக்களை திசை திருப்ப பல முயற்சிகளை மேற்கொண்டனர். அதன் விளைவாக சபையை தோற்றுவித்த மறுநாள் 17-10-1844 அன்று ஆயர் இல்லத்திற்கு எதிரில் ஒரே ஒரு மாணவியை கொண்டு ஆரம்ப பள்ளியை துவக்கினார். அதை பார்த்து மற்ற பிள்ளைகளும் வர ஆரம்பித்தனர். அதன் பின் தடுக்க நினைத்த அனைத்து பெரியோர்களும் தந்தையின் நல் முயற்சியை கண்டு தலை குனிந்தார்கள்.
அன்று ஒரே ஒரு மாணவியை கொண்டு துவங்கப்பட்ட இமாக்குலேட் பள்ளியில் இன்று பல்லாயிரக்கணக்கான மாணவியர் கல்வி பெறுகின்றனர். தந்தை அவர்களின் கை வைத்தியம். போதிய அளவு மருத்துவமனைகளோ மருத்துவர்களோ அவ்வமயம் இல்லை. ஆகவே ஏழை நோயாளிகளின் உயிரிழப்பு அதிகரித்த வண்ணமாயிருந்தது. இதனை உணர்ந்த தந்தை துப்பி அவர்கள் சகோதரிகளுக்கு சித்த, மூலிகை மற்றும் கை வைத்தியங்கள் கற்றுக் கொடுத்தார். தந்தையின் விருப்பத்திற்கு முழுதுமாய் ஒத்துழைப்பு கொடுத்த சகோதரிகள் ஏழை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க அவர்கள் இல்லம் தேடி சென்றார்கள். இப்படித்தான் மருத்துவ பணி ஆரம்பமானது. தந்தை அவர்கள் 1874 ஜூன் மாதம் 4ஆம் தேதி தன்னுடைய இன்னுயிரை இறைவன் கையில் ஒப்படைத்தார். அடுத்த நாள் புதுவை பேராலயத்திற்கு அருகில் உள்ள குருக்கள் கல்லறையில் 5/6/1874 அன்று அடக்கம் செய்யப்பட்டார். 1989 புதுவை பேராலயத்திற்கு அருகில் உள்ள குருக்கள் கல்லறை புதுப்பிக்கப்பட்ட போது தந்தையின் கல்லறையிலிருந்து அழியா எலும்புகள் தோண்டி எடுக்கப்பட்டன. 13/4/1989 அன்று பாக்கமுடையான்பட்டு நிர்மலா நவக்கன்னியர் இல்லத்தில் உள்ள லூர்து அன்னை கெபிக்கு முன்னால் சிறு கல்லறை அமைக்கப்பட்டு அதில் தந்தையின் எலும்புகள் வைக்கப்பட்டன. கன்னியர்களும் இறை மக்களும் ஜெபிப்பதற்கு வசதியாக புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் அவர்களின் அனுமதியுடன் 25/6/2014 அன்று தந்தையின் அழியா எலும்புகள் பாக்கமுடையான்பட்டிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட சபை தலைமையக கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. தந்தை அவர்கள் ஆயர் கிளமெண்ட் போனான், ஆயர் கோதேல், ஆயர் லவ்னான் ஆகிய மூவர் காலத்திலும் முதன்மை குருவாகவும் ஆட்சி பொறுப்பாளராகவும் இருந்து சிறப்பான விதத்தில் மறை மாவட்டத்திற்கும் மக்களுக்கும் பணி செய்துள்ளார்கள். மேலும் ஆயரின் செயலராக, வின்சென்ட் டி பால் சபையின் கண்காணிப்பாளராக, லூயிஸ் கொன்சகா சபை மற்றும் கார்மேல் சபைகளுக்கு இயக்குநராக, அநாதை இல்லங்களின் நிர்வாகியாக, மிஷன் அச்சக பொறுப்பாளராக, பள்ளிகளின் பொறுப்பாளராக ஆற்றலுடன் பணி செய்துள்ளார். துப்பி அடிகள் 34 ஆண்டுகள் அச்சகத்தின் வழி தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் சேவை செய்து தன்னையே கரைத்துக் கொண்டார்கள். ஆன்மீக, சமய, பொருளாதார துறைகளில் தனது எழுத்தாற்றலால் புதிய மாற்றத்தை கொணர்ந்து சிறந்த சமூக தொண்டு புரிந்துள்ளார் தந்தை துப்புயி அவர்கள். தந்தை அவர்கள் எழுதிய பல நூல்கள் இன்று நமக்கு கிடைக்காதது பெரும் இழப்பே. மேலும் தற்புகழ்ச்சியை விரும்பாத தந்தை அவர்கள் தான் எழுதிய பல புத்தகத்தில் தன் பெயரை பொறிக்கவில்லை. 200 ஆண்டுகளுக்கு முன் தந்தை துப்புயி இவ்வளவு பெரிய சாதனைகளை படைத்திருப்பது நம் ஒவ்வொருவருக்கும் வியப்புக்குரிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. 16/10/1844 அன்று மரியன்னையின் தூய இதய பிரான்சிஸ்குவின் சகோதரிகள் சபை புதுவையில் தொடங்கப்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பில் 22/11/1854 அன்று சபையின் இரண்டாவது மடம் நிறுவப்பட்டது. கும்பகோணம் மறை மாவட்டத்தில் உள்ள புரத்தாக்குடியில் 23/9/1857 அன்று 3வது மடம் நிறுவப்பட்டது. கும்பகோணம் மறை மாவட்டத்தில் உள்ள மிக்கேல்பட்டியில் 12/11/1859 அன்று 4வது மடம் நிறுவப்பட்டது. 23/2/1859 அன்று மரியன்னையின் தூய இதய பிரான்சிஸ்குவின் சகோதரிகள் சபை புனித பிரான்சிஸ் அசிசியின் 3வது சபையுடன் இணைக்கப்பட்டது. 1859 சகோதரிகளுக்கு நித்திய வார்த்தை பாடு கொடுக்க அனுமதி பெறப்பட்டது. கும்பகோணத்தில் 13/5/1860 அன்று
ஐந்தாவது மடம் நிறுவப்பட்டது. புதுவை ரெட்டியார் பாளையத்தில் 31/7/1861 அன்று ஆறாவது மடம் நிறுவப்பட்டது. புதுவை அரியாங்குப்பத்தில் 25/4/1863 அன்று ஏழாவது மடம் நிறுவப்பட்டது. 1864 திருத்தந்தை 9 பத்திநாதர் அவர்களால் மறைமாவட்ட சபையாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதற்கான ஆணை வழங்கப்பட்டது. 1866 தஞ்சை மறைமாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடியில் 8வது மடம் நிறுவப்பட்டது. தருமபுரி மறைமாவட்டத்தில் உள்ள கோவிலூரில் 8/9/1869 அன்று 9வது மடம் நிறுவப்பட்டது. கும்பகோணம் மறைமாவட்டத்தில் உள்ள விரகாலூரில் 22/4/1873 அன்று 10வது மடம் நிறுவப்பட்டது. இவ்வுலகில் வாழ்ந்த நாட்களில் புனிதத்தை நோக்கி தன் பாதையை அமைத்து வாழ்ந்த தந்தை அவர்களை அந்நிலைக்கு உயர்த்திட சபை மற்றும் உயர் மறைமாவட்டத்தின் வழியாக ரோமைக்கு கடந்த 2015 ஆண்டு மார்ச் மாதம் 5 தேதி அதற்கான ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அதனின் முதல் படியாக ரோமையிலுள்ள புனிதர் பட்டம் வழங்க பரிந்துரைக்கும் திருத்தந்தையின் பேராயும் தந்தை அவர்களை இறை ஊழியர் என்ற நிலைக்கு ஏப்ரல் மாதம் 4 தேதி உயர்த்தியுள்ளது. இவர் தேர்ந்தெடுத்த பாதையோ கரடுமுரடானது. எதிர்ப்போ தோல்வியோ இவரை சோர்வடைய செய்யவில்லை. இவருடைய எண்ணமெல்லாம் ஒன்றே, சமுதாயத்தில் பெண்களின் நிலை மாற உழைப்பதும் பெண் கல்விக்கு ஏற்றமளிப்பதும். இவற்றை இறைவனின் துணையுடன் துணிவுடன் செயல்படுத்தினார், வெற்றி கண்டார். இவருடைய எண்ணங்கள் இன்றும் நிறைவேறிட உழைக்க வேண்டியது நம் கடமை. வாருங்கள், அவரை பின்பற்றி நடப்போம், வெற்றியை சுவைப்போம்.